சென்னை குன்றத்தூர் அருகே மருத்துவமனை அழைத்துச் செல்லாமல் மனைவிக்கு கணவரே பிரசவம் பார்த்த சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மனோகரன் என்பவரே மனைவிக்கு பிரசவம் பார்த்துள்ளார் குன்றத்தூர் அடுத்த நந்தம்பாக்கம் தேவி கருமாரியம்மன் கோவில் தெருவில் வசிக்கும் இவருக்கு சுகன்யா என்ற மனைவியும் இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் மூன்றாவதாக கர்ப்பம் தெரித்த சுகன்யாவுக்கு கடந்த பதினேழாம் தேதி பிரசவ வலி ஏற்பட்டுள்ளது இதையடுத்து வீட்டிலேயே ஆண் குழந்தை பிறந்ததாக கூறப்படுகிறது மருத்துவமனை கழித்து செல்லாமல் கணவரே பிரசவம் பார்த்ததும் தெரிய வந்துள்ளது வாட்ஸ்அப் குழு ஒன்றில் பகிரப்பட்டதன் தகவல் மூலம் இந்த விஷயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இதனை அறிந்த வட்டார மருத்துவ அலுவலர் குன்றத்தூர் காவல் நிலையத்தில் மனோகரன் தம்பதி மீது புகார் அளித்தார் விசாரணையை தொடங்கிய போலீசார் மனோகரனின் செல்போனை வாங்கி பார்த்தபோது அதில் வீட்டில் குழந்தை பெற்றவர்களின் அனுபவம் என்ற தலைப்பில் வாட்ஸ்அப் குழு ஒன்று இயங்கி வந்ததும் அதில் மனோகரன் உறுப்பினராக இருப்பதும் தெரியவந்தது ஆயிரத்து இருபத்து உறுப்பினர்களை கொண்ட அந்த குழுவில் வீட்டில் பிரசவம் பார்ப்பது தொடர்பான ஏராளமான தகவல்கள் பகிரப்பட்டதும் அதனை பார்த்து மனோகரன் மனைவிக்கு பிரசவம் பார்த்ததும் தெரிய வந்துள்ளது தற்போது தாயும் சேயும் நலமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இருந்தபோதிலும் இது போன்ற ஆபத்தான வேலைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் உடலுக்குடி செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் வில்லைங்கான கிளிக் பண்ணுங்கள்